அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெயை மிதமான சூட்டில் காய வைங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து அதிரசம் செய்யறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு பிளாஸ்டிக் கவரு இது மாதிரி எடுத்துங்க, ஒரு பாலத்தின் கவர் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவிட்டு அதிரச உருண்டைய அந்த மாவு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த மாவை இந்த மாதிரி ஒரு அதில் வச்சு நம்ம எவ்வளோ சைஸு தேவையோ நமக்கு அது தகுந்த மாதிரி உருண்டை எடுத்துங்க. ஸோ இப்போ நம்ம சின்னதாக தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்து இதை தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இதை தட்டி அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் நம்ம விட வேண்டியதாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு தாங்க காயணும், ரொம்ப காயக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக தான் அது மேலே வெந்து மேலே வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம இதை எடுக்க வேண்டியதுதாங்க. பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இதை அப்படியே திருப்பி நம்ம அடுத்த பக்கம் போடணும். இது வந்து சத்தம் அடங்கினதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கலர் நல்லா வந்தோடனேயே நம்ம இதை என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டுட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வைக்கணுங்க. அப்போ தான் இது வந்து அந்த எண்ணெய் வடியும். இது வந்து புளியவே கூடாதுங்க, புளிஞ்சிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக போயிடும். ஸோ இந்த எண்ணெயை வடிகிறதுக்கு அதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படி அடுக்கி வச்சிங்கன்னா இந்த இது வழிஞ்சிடும். நம்ம அதிரசம் மாதிரியும் செய்யலாங்க, இல்லைனா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி கூட நம்ம இந்த மாதிரி மாவில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அப்படியே எண்ணெயில் பொரிக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நமக்கு எப்போ தோணுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த மாவை பயன்படுத்திக்கலாங்க. ஸோ இதையும் அதே மாதிரி நல்லா பொன்னரமாக நம்ம வறுத்தெடுக்கணுங்க, அண்ணில் மீடியமாக வச்சுங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. ஸோ சத்தம் அடங்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா கலர் வந்ததுன்னா இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. அதிரசம் மாவு ரெடி ஆயிடுச்சுங்க, அதிரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு மாவு தளர்த்தியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் கவலை வேணாங்க, ரவையை தேவைக்கேற்ப போட்டு அதில் கலந்து வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த மாவை எடுத்தீங்கன்னா கெட்டியாகிடுங்க. ஸோ அதனால் மாவு இலகலாக போனாலும் நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.